ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? இறைவனுடைய உதவியினால் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இறைவன் நீண்ட நாள் கனவாகவும் உழைப்பாகவும் கொடுத்த ஒரு கார் இன்றைக்கி தான். இப்போ ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நான் இந்த மெசேஜ் அனுப்புகிறேன். இப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஐ டென் நியாஸ் ஸ்போர்ட் ஸோ இறைவன்ட்ட பார்த்தீங்க, உங்களுக்கு அனுப்பணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அனுப்பிச்சி விட்டேன். அது இது உதடுகளால் சொல்லப்படுற விஷயங்களே அல்ல, ஒரு ஸ்பெர்லிங், ஒரே ஒரு ஒரு எழுத்து கற்றுக்கிட்டாலும் அதில் வந்து ஒரு சந்தோஷம். அதில் வந்து எதிர்பாராத, அதாவது பிரதிபலன் எதிர்பாராத, நீங்கள் இதை செய்யுங்க, இது உங்களால் தென் யூ கேன் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசை தரைப்பட்டியல்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து தரைப்பட்டியல் சொல்லுவாங்க. அதில் வந்து அம்மா, முதல்ல அம்மா லைனில் வரக்கூடிய ஒரு சில விரல் விட்டு என்னக்கூடிய நபர்களில் ஐயா, அது உங்கள்கிட்ட நேரடியாக சொல்லக்கூடாது ஐயா, நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் அதை வந்து உங்களுடைய வீடியோஸை நான் வந்து எனக்கு முழுமையான உந்துதலாக நான் எடுத்துட்ருக்கேன் மனசில் வச்சுருக்கேன். ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸில் எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. எனக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து அனுப்பணும்னு தோணின விஷயங்கள், அப்போது நம்ம முன்னேறி கொண்டு இருக்கிற சில விஷயங்கள், வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு மும்பையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை அனுப்புறேனே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. நிச்சயமாக அது உதடுகளால் கோர்க்கப்பட்ட வரிகளோ வார்த்தைகளோ அல்ல, இது உள்ளத்தால் கோர்க்கப்பட்டது. தேங்க்யூ. இறைவன் வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் உண்மையாக்கும், மென்மேலும் வளரையும் வைக்கட்டும். ரொம்ப நன்றி. ப்ராஸ்பெக்டிங் போனோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நிறைய பேர் பார்க்குறோம், நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், பேசுகிறவங்க எல்லாம் நோ சொல்கிறாங்க. நொந்து போகிறீங்களா? அடுத்து என்ன பண்ண போறீங்களா? எங்களை போட்டி போட்டு வரீங்களா? ஒரு நாளைக்கு 100 பேரை பார்க்கலாம், வரீங்களா? எங்களை யாருக்கு சேலஞ்ச்?